பிரிட்டனின் பர்மிங்ஹாம் நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு பளுதூக்குதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியா இப்போட்டிகளில் பெற்ற முதல் தங்கம் இதுவாகும். ஆடவர் பளுதூக்குதல் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சங்கேத் சர்கார் வெள்ளிப்பதக்கமும் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீரர் குருராஜா வெள்ளிப்பதக்கமும் வென்றுள்ளனர். இதேபோல மகளிர் பளுதூக்குதல் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிர் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் பிரணதி நாயக், ரித்துஜா நட்ராஜ், புரோதிஷா ஆகியோர் விளையாட உள்ளனர். ஆடவர் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவை சார்ந்த நிதேந்திரா சிங் ராவத் விளையாடவுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று எச்பாஸ்டன் மைதானத்தில் 3:30 அளவில் தொடங்க உள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஜிம்பாப்வேயில் நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி கேப்டனாக ஷிகர் தவான் அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் அணியில் ருத்துராஜ் கெய்க்வாட், சுப்மன் கில், தீபக் ஹூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். காயம் காரணமாக சமீப காலமாக அணியில் இடம்பெறாமல் இருந்த வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், தீபக் சாகர் ஆகியோர் இந்த தொடரில் விளையாட உள்ளனர். நட்சத்திர வீரர்களான விராட் கோலி, ஜஸ்பிரித் பூம்ரா, ரிஷப் பந்த் ஆகியோருக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது.